வணக்கம் வெல்கம் டு சமையலும் மற்றதும் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு போகிறது ஓமம் பூரி வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இங்கே ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு கோதுமை மம் எடுத்திருக்கேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை இந்த மாதிரி கையால் நசுக்கி இதில் இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை தண்ணி சேர்க்காம இதை நல்லா கலந்துக்கிறேன் இங்கே நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் எப்போவுமே சப்பாத்தி பூரி நம்ம செய்கிறப்போ நம்ம எப்போவுமே சாதாரண தண்ணி சேர்த்து நம்ம பிசைவோம் நீங்கள் அதே டைமில் நீங்கள் பிசைகிறப்போ சாதாரண தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம அதை பிசைஞ்சு முடிச்சிடலாம் இப்போது இதில் சுடு தண்ணி இதில் சேர்த்து மாவு பிசைய ஆரம்பிச்சுட்றேன் மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தாங்க இதனோட டிப்ஸு எப்போவுமே பூரிக்கு நம்ம மாவு பிசைகிறப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக பிசையணும் பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுடுறேன் இந்த டைமில் நீங்கள் இதுக்கு தேவையான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா சனா மசாலா உங்களுக்கு எது விருப்பமோ இந்த டைமில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆச்சு இப்போ இதை இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன துண்டாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கிறேன் இப்போ உருட்டின மாவை பூரி கட்டை வச்சு தேய்ச்சிக்கிறேன் இது ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவை தொட்டு தேய்ச்சிடுறேன் மீதி இருக்கிற உருண்டைகளை இதே மாதிரி பூரி கட்டை வச்சு தேய்ச்சி ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாமே தேய்ச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்து பூரியை ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்கிறேன் எண்ணெயில் பூரியை போட்டதும் அதை உப்பி மேலே எழும்பி வரும் அதை மெதுவாக கரண்டியால் அழுத்தம் கொடுக்கணும் பிறகு மெதுவாக திருப்பி பொன்னிரமாக பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற தேய்ச்சி வச்ச மாவை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்து பூரியை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் பூரியெல்லாம் பொறிச்சாச்சு இதை உருளைக்கிழங்கு மசாலா சன்ன மசாலா இல்லை குருமா எது வேணாலுமே பூரியோட பரிமாறலாம் இந்த பூரியில் ஓமம் இருக்கிறதுனால பூரி ரொம்ப நல்ல ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் இந்த பூரியில் ஓமம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல ஃப்ளேவரோட சூப்பரான பூரி ரெடி ரெடியாகிடுச்சு ஓமம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சப்பாத்தியோ பூரிக்கும் மாவு பிசையும் போது கொஞ்சமாக ஓமம் சேர்த்து நீங்கள் பூரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்போம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்